கேரள குண்டுவெடிப்பில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் உயிரிழந்தார். இதனையடுத்து பலியானோர் எண்ணிக்கை 4 உயர்ந்துள்ளது. எர்ணாகுளம் மாவட்டம் களமச்சேரியில் கிறிஸ்துவ வழிபாட்டு தளத்தில் கடந்த 29 பிரார்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது குண்டு வெடித்தது. இதில் 3 பேர் பலியாகினர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்று டொமினிக் மேட்ரின் என்பவர் போலீசில் சரணடைந்தார். இதற்கு முன்னதாக பேஸ்புக் பக்கத்தில் தாம் குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்றதாகவும் டொமினிக் மார்டின் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதில் வேறு சிலருக்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் இது தொடர்பாக NIA அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். டொமினிக் மார்டினை விசாரிக்க அனுமதி கோரி எர்ணாகுளம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் NIA அதிகாரிகள் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் குண்டுவெடிப்பில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த களமச்சேரியைச் சேர்ந்த மோலி ஜாய் என்ற மூதாட்டி இன்று காலை உயிரிழந்தார். இதனையடுத்து பலியானோர் எண்ணிக்கை 4 உயர்ந்துள்ளது.